டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. இந்த செப்பு தகவல்குள்ள ஒரு கூட ஒரு லேடி ஓடி வந்தாங்க. உடனே அம்மா என் செயினை தந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வண்டியை நிப்பாட்டிட்டு கையை பிடிச்சிட்டேன். அந்த பிள்ளை ஆட்டிலேருந்து இறங்கி ஓட போனால் அவங்க கையை பிடிச்சிட்டேன். கையை பிடிச்சேன்னா செயினை தூக்கி அந்த பிள்ளை காலில் போட்டாங்க. எனக்கு ஓடி பிடிக்க முடியாதனால டக்குன்னு சுடிதாரை பிடிச்சி இழுத்து ஆட்டோட சேர்த்து நானும் கம்பியை பிடிச்சிட்டு அந்த மக்களை குத்துன்னு வந்துட்டேன். நாகர்கோவிலில் ஓடும் பேருந்தில் மூன்று சவரன் தங்கச்சங்கிலியை திருடிக் கொண்டு கீழே இறங்கி ஆட்டோவில் தப்ப முயன்ற மூன்று பெண்களில் ஒருவரை நடக்க இயலாத மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுநர் மடக்கி பிடித்து பொதுமக்கள் உதவியுடன் போலீசில் ஒப்படைத்தார். குளச்சல் நோக்கி சென்ற பேருந்தில் சுசிதா என்ற பெண்ணின் சங்கிலியை திருடிய அப்பெண்கள் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறங்கி அங்கு நின்றிருந்த ஆட்டோவில் ஏறி தப்ப முயன்றனர். அதே நேரத்தில் தமது சங்கிலி திருடப்பட்டதை உணர்ந்த சுசிதாவும் பேருந்தில் இருந்து இறங்கி அப்பெண்களை பிரட்டி சென்று ஆட்டோ ஓட்டுநரிடம் தகவல் தெரிவித்தார். இதை கேட்டு தப்ப முயன்ற அந்த மூன்று பெண்களில் ஒருவரை தாம் மடக்கியதாக ஆட்டோ ஓட்டுநர் புஷ்பராஜ் கூறினார். எஞ்சிய இருவரில் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றொருவரை தேடி வருவதாக தெரிவித்தனர். செப்பு தகவல்குள்ள ஒரு கூட ஒரு லேடி ஓடி வந்தாங்க. உடனே அம்மா என் செயினை தந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வண்டியை நிப்பாட்டிட்டு கையை பிடிச்சிட்டேன். அந்த பிள்ளை ஆட்டிலேருந்து இறங்கி ஓட போனால் அவங்க கையை பிடிச்சிட்டேன். கையை பிடிச்சேன்னா செயினை தூக்கி அந்த பிள்ளை காலில் போட்டாங்க. எனக்கு ஓடி பிடிக்க முடியாதனால டக்குன்னு சுடிதாரை பிடிச்சி இழுத்து ஆட்டோட சேர்த்து நானும் கம்பியை பிடிச்சிட்டு அந்த மக்களை குத்துன்னு வந்துட்டேன்.